ஒரு தனி மனிதனின் சரி தப்பை யார் நிர்ணயம் செய்கிறார்கள்? அந்த தனி மனிதனா, சமூகமா, இல்லை நீதிமன்றமா? இதுவரை இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 377 படி ஓரினச்சேர்க்கை என்பது 10 வருட கடுங்காவல் தண்டனைக்குரிய குற்றமாகும். ஆனால் செப்டம்பர் 6, 2018 காலை 11:30 மணி முதல் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி ஓரினச்சேர்க்கை தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. ஆக தனி மனிதன் செய்வது தவறு அல்லது சரி என தீர்மானிப்பது எது? இத்திரைப்படத்தில் வரும் வசனம், நீங்கள் லேபிள் ஒட்டி போதைப் பொருட்களை விற்றால் அது சரி, நாங்கள் லேபிள் ஒட்டாமல் விற்றால் அது தவறு என்பது போல் படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் கேட்கும். வஞ்சகர் உலகத்தின் முக்கிய கதாபாத்திரமான சம்பத் திரைப்படம் முழுவதும் எது சரி அல்லது தவறு என்ற மாயை ஒரு தனி மனித உளவியலை எவ்வாறெல்லாம் பிரச்சனைக்குள்ளாக்குகிறது என்பதற்கான பிம்பமாக காட்டப்படுகிறது. மனப்பிறழ்வு உள்ள வில்லன் கதாபாத்திரத்தில் குரு சோமசுந்தரம். இதுவரை தமிழ் சினிமா பார்க்காத ஒரு வில்லத்தனம். கலக்குகிறார் மனிதன். இசையமைப்பாளர் சாம் சிஎஸின் பின்னணி இசை தொய்வான திரைக்காட்சிகளை தூக்கி நிறுத்துகிறது. தவில் நாதஸ்வரம் இசையை காட்சியின் பின்னணியில் ஒலிக்க விட்டிருப்பது மிகவும் அருமை. இயற்கையான ஒளியை போன்றதொரு லைட்டிங் செய்திருப்பது மிக அருமை. ரோட்ரிகோ மற்றும் சரவண ராமசாமியின் ஒளிப்பதிவு படத்தின் புதுமை. தியேட்டர் இருளில் தீக்கச்சி கொளுத்தும் காட்சி இப்படத்தின் ஒளிப்பதிவுக்கு ஓர் சான்று. மிகவும் தொய்வான திரைக்கதை அமைப்பு படத்தின் மிகப்பெரிய பலவீனம். மேலும் சிபி புவனச்சந்திரன் தவிர படத்தின் அறிமுக நடிகர்களின் அமைச்சர் நடிப்பு படத்தின் இன்னும் ஒரு பலவீனம். குரு சோமசுந்தரம் மற்றும் நாயகி சாந்தினி ஆகியவர்களின் நடிப்பிற்காக படத்தை பார்க்கலாம். மற்றபடி வஞ்சகர் உலகம் பயமுறுத்த மறுக்கிறது.